வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் அனுமம். நான் உங்கள் சௌமியா. இன்னைக்கு நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம். இந்த திருநக்ஷத்திரத்தை ஒட்டி நம்ம ஒரு வித்தியாசமான திருக்கண்ணமது பண்ணி பெருமாளுக்கு அம்சியாக பண்ணிட்டு ஆழ்வாரையும் சேவிச்சுன்ட்டு ஆழ்வாரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் பிரார்த்திக்கிறேன். இது கேட்டவா வந்து மிஸ்ஸஸ் லலிதா, அவளுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் இன்றைக்கி நம்ம இந்த திருக்கண்ணமது பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். நம்மாழ்வார் திருவாய் மொழியிலிருந்து ஆறாமுது என்ற பாசுரம் என்னோட பொண்ணு குரலில் இப்போ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறார். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாம்பழ திருக்கண்ணமது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். முதல்ல நம்ம பாசுரம் கேட்டுடலாமா? முதே அடியேனுடலம் நின்பாலன்பாயே, நீராயலைந்து கரையே உருகுகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாசுரம் கேட்டேலாம். நான் முதல்ல இதுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்து தோலை சீவிட்டு இது குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு வானா வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் 1 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பீசஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பிளேஸில் முந்திரியும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் முந்திரியும் ரெண்டும் சேர்ந்து கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது தேங்காய் நன்னா இந்த மாதிரி செவக்க வறுபட்டதும் நம்ம மாம்பழத்தை பீசஸாக கட் பண்ணிட்டு இருக்கிறத இந்த நெய்யில் சேர்த்துக்கணும். நெய்யில் சேர்த்துட்டு நன்னா 1 நிமிஷம் நம்ம இந்த மாம்பழம் நெய்யோடு சேர்ந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நெய்யில் சேர்ந்து மாம்பழம் வதக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தேலனா 1 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மாம்பழம் சுருளை நெய்யோடு சேர்ந்து வதங்கெடுத்து இப்போ இதில் நான் 1 சாத்துக்குடி அளவுக்கு வெல்லம் எடுத்து அது ஜலத்தில் 1/2 டம்ளர் ஜலத்தில் ஊற வச்சு வடிகட்டி அந்த ஜலத்தை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வெள்ள ஜலம் வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும், அதில் கொஞ்சம் மணல் இருக்கும். வெறும் ஜலத்தில் தான் நான் வெல்லம் கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வெள்ள ஜலத்தில் மாம்பழமும் சேர்த்து நல்லா 1-5 நிமிஷம் நுரைச்சி கொதிக்கணும். நம்மளுக்கு அந்த வெல்லம் வந்து நுரைச்சி பாகா வரும்போது தான் நம்மளுக்கு இந்த திருக்கண்ணமது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தேலனா வெள்ள ஜலம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நுரைச்சி வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னா 1/2 மூடி தேங்காய் அளவுக்கு நான் எடுத்து அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தேங்காய் பாலாக எடுத்துட்டுருக்கேன். இந்த தேங்காய் பால் தான் இந்த மாம்பழ திருக்கண்ணமுதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்த உடனே 1 நிமிஷம் கலராமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டோன்னா நம்மளுக்கு ஈவனாக இந்த தேங்காய் பால் வந்து இந்த மாம்பழம் திருக்கண்ணமுதில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் நீர்க்காக இருக்குது. 1-5 நிமிஷம் மாம்பழம் வெல்லம் தேங்காய் பால் சேர்ந்து கொதிக்கட்டும். சேர்ந்து கொதிச்சுதுன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்து நம்ம டம்ளரில் சாப்பிட்ற அளவுக்கு இந்த திருக்கண்ணமது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தேலனா 5-7 நிமிஷம் கழித்து பார்த்திங்களானா இந்த மாதிரி 1 கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு மாம்பழம் திருக்கண்ணமது ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுத்து.
இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் பிடிச்சவா சேர்த்துக்கலாம், பட் சேர்த்தா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு அதில் ஒரு திருத்தலா சேர்த்துட்டு நம்ம ஆழ்வார் எம்பெருமானாருக்கு அம்சியாக பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம ஆற்றுக்கு வர கெஸ்ட்டுக்கும் இந்த மாம்பழம் திருக்கண்ணம் இது பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சூப்பராகவே அவள் வந்து ஃபீல் பண்ணுவாள். இந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ண வேண்ட ஒரு விஷயந்தான் இந்த மாம்பழ திருக்கண்ணம் அது. நீங்களும் பண்ணி பாருங்கோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாம்பழ திருக்கண்ணம் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டேலாம், நீங்களும் பண்ணி பார்த்துட்டு இந்த சீசன் முடியறதுக்குள்ள இதனோட டேஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினமும் மனமும் சேனல் நளினிஸ் நித்யாமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்கள் சௌமியா டாடா பாபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.